இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஷ் புக் ஃபேவரபிள் சம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் 7130 கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு டிரான்சாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் போட போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் செய்கிறதுக்கு நம்ம அக்கௌண்ட் ஷீட்டில் ஒன் சைட் ஆஃப் த பேஜ் தான் தேவைப்படும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜெயக்குமார் போட்டுட்டு, எந்த மந்த், அதாவது ஆஸ் ஆன் 31st December 2016 அப்படின்னு போட்டுட்டு, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மேட் எழுதுறோம். ஃபார்மேட் ரொம்ப சிம்பிள், பர்டிகுலர்ஸ் ருபீஸ் ருபீஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அந்த சம்மோட பேலன்ஸ் என்ன. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்றத நம்ம எழுதிட்டு அந்த வேல்யூவை நம்ம வந்து அவுட்டர் காலமில் போட போகிறோம். இதை முடிச்சுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் லைனில் ஆடுன்னு எழுதிட்டு டேட் காலமில் ஒரு 4 லைன் விட்டுக்கோங்க, லெஸ்ன்னு எழுதிட்டு திருப்பி ஒரு 4 லைன். ஸோ இந்த பர்டிகுலர் சம்ல நம்ம ரெண்டு டிரான்சாக்ஷன் தான், அது ஆடில் போகுமா லெஸ்ஸில் போகுமா நம்மளுக்கு தெரியாது, அதனால தான் அந்த லைன் விட்டுக்க சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர் 1000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு செக்கை வந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டெபாசிட் பண்ணோன்னே கேஷியர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டுருவாங்க எந்த சைடில், ரெசிப்ட் சைடில் என்ட்ரி போட்டுருவோம். ஏன்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு பேங்க் காலம் ரெசிப்ட் சைடில் என்ட்ரி போட்டுருவோம். இதனால் நம்ம கேஷ் புக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதாவது பேங்க் காலம் இருக்கிற கேஷ் புக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கேஷ் புக் வேல்யூ இன்க்ரீஸ்னா பாஸ்புக் வேல்யூ டிக்ரீஸ் சைமல்டேனியஸ்லி. அதனால் இப்போ ஒரு நம்ம ஃபேவரபிள் கேஷ் புக் பேலன்ஸ் பண்ணுறோன்னா, கேஷ் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை வந்து லெஸ் கேட்டகரியில் நம்ம போடுவோம். அதனால் லெஸ்க்கு போயிட்டு செக் டெபாசிட் பட் நாட் கிளியர்டு அப்படின்னு போட்டுட்டு அந்த வேல்யூவை இன்னொரு காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தா, கஸ்டமர் ஹஸ் டெபாசிட் 800 டேரெக்ட்லி இன்ட்டு த பேங்க். ஒரு கஸ்டமர் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் 800 போட்டுட்டார், அப்போனா பாஸ்புக் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ கேஷ் புக் வேல்யூ கம்மியாக இருக்குது, தேர்ஃபோர் அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணோன்னா, கஸ்டமர் ஹேஸ் டெபாசிட் டு த பேங்க் டேரெக்ட்லின்ட்டு ஆட்ல எழுதி 800 இன்னொரு காலமில் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குதுனால அந்த 800 அந்த 1000 எவ்வளோ இன்னொரு காலமில் இருக்கோ அப்படியே தூக்கி வெளியில் போட்டு தான் நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 7130 ப்ளஸ் 800 பண்ணிக்கணும்னா, ஏன்னா ஆட் 800, ஸோ ஆட் பண்ணோன்னா வி வில் கெட் 7930 கிடச்சதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு லெஸ்ஸில் 1000 இருக்குது. ஸோ அந்த 1000 எழுதிட்டு நம்ம 7930லேருந்து 1000 ருபீஸை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 6930 ருபீஸ் கிடைக்கும். இந்த 6930 என்னன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஒரு கேஷ் புக்கில் ஸ்டார்ட் பண்ணோன்னா பேங்க் புக்கில் தான் பேலன்ஸ் எண்ட் ஆகும்.